முடிச்சேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட். அது என்ன ஈஸியா படிச்சிடலாம், ஆனா என்ன படிச்சா ஃபியூச்சருக்குன்ட்டு நான் யோசிக்கணும். மெடிக்கல் பண்ணலாமா, ஐடி பண்ணலாமா, சிஏ பண்ணலாமா? இப்போ இல்லை அபாக்கஸ், ஸ்விம்மிங், கராத்தே, ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஃப்ரெண்ட்ஸ் அன்ட்டு எல்லா கிளாஸும் போகணும். எய்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே எல்லாத்தையும் யாரும் கட்டிட்டு நல்லா படிச்சும் நல்ல மார்க் எடுத்து அப்ராட் பண்ணும். யாராவது சொல்லுங்களேன் என்ன படிச்சா நல்ல ஸ்கோப் இருக்கும்னு. நல்லா படிச்சு அப்ராட்ல போய் டாலர்ல சம்பாதிக்கணும். 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 நல்லா படிச்சு அப்ராட்ல போய் டாலர்ல சம்ப
பொருள் வாங்கணும்னா வெளிநாட்பொருள், நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல். நம்ம நாட்டு தலைவர்களுக்கு உடம்பு சரியில்லைனாவே வெளிநாட்டுல இருந்து டாக்டர் வரணும். குடிக்க நல்ல தண்ணி வேணும்னாவே வெளிநாட்டு பாட்டில் தண்ணி. ஆனா எல்லாத்துக்கும் நம்ம விவசாய நிலத்தை தாரமாட்டோம். மட்டும் தண்ணியே இல்ல, ஒரு புயல் வந்தா எல்லா மரமும் காலி. வேற என்ன பண்ணுவோம் அடப்பாவே? கருவேல மரம் நம்ம நாட்டு மரமே கிடையாது. அப்படியா? அதை வளர விட்டு நிலத்தடி நீரை பாழாக்குறதே வெளிநாடுதான். நம்ம புயல்ல விழுந்த மரம் மரமே கிடையாது. நம்ம நாட்டு மரம் ஏதாவது விழுந்துதா? என்னடா நீ அந்த காலத்துல இருக்க? கரெக்டு, மஞ்சள் உப்பு திப்பிலி மிளகு எல்லாத்தையும் மறந்து பிளாஸ்டிக் அரிசியில வந்து நிக்குது. நம்ம தமிழ் சமஸ்கிருதத்துல இருக்க விஞ்ஞானத்தை படிச்சிருக்கியா? இந்த சயின்டிபிக் வேர்ல டிவி மொபைல் நெட்டு வந்துச்சு. இப்போ போய் ஆரியபட்டா சொன்ன தெரியாது, ஆம்ஸ்ட்ராங் சொன்ன தெரியும், இதான் நடப்பு. அப்ப என்ன தமிழ் சான்ஸ்கிரிட் படிக்க சொல்றியா? தப்பு இல்ல, ஆனா படிப்பையும் சம்பாதியத்தையும் ஒண்ணு சேர்க்கறது பெரிய முட்டாள்தனம். என்பவர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. இத மாத்துனா நம்ம நாடு அடிமையாயிடும் அப்பவே திட்டம் போட்டாங்க. சுதந்திரம் கொடுத்ததா ஏமாத்திட்டு அல்ல எட்ட அப்பனை வளர்த்துட்டாங்க. நம்ம கலாச்சாரத்தை நம்ம கொண்டாடத்துக்கு அவன் தான் போறான். ஜல்லிக்கட்டாடா, கிராமத்துல எல்லாம் டாய்லெட் கட்டி நம்ம ஊர் கூவ மாதிரி பாழாக்கறதுக்கு திட்டம் போறாங்க. ஏண்டா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ரெயின் போதே, அந்த டாய்லெட் எப்படி இருக்கு? நம்ம என்ன இது முன்னாடி சுத்தம் இல்லாமையா இருந்தோம்? மணல எடுத்து ஆத்துல தண்ணி இல்லாம பண்ணிட்டாங்க. இயற்கை உர விவசாயத்தை அழிக்கதான் இந்த பிளானே. தண்ணி இல்லைன்னா என்ன? அதான் பெஸ்டிசைட்ஸ் இருக்கிறாங்கள, அதை அழைச்சு பெஸ்டிசைட்ஸ் எடுத்துன்னு வந்தது எவ்வளவு திருட்டு. நமக்கு அவன் விவசாயத்தை சொல்லி தரம் பாரு. நாட்டு கோழி காணும், நாட்டு மாடு காணும், நாட்டு நாய் காணும், நாட்டு மருந்து காணும், நாட்டு விவசாயம் நம்ம நாடே காணும். சரியா சொன்ன, கால காலமா அரிசி கோதுமை சாப்பிட்ட நம்மையே ஓட்டு சாப்பிட்டு வச்சான். அதை சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும்ட்டு ரீல் சுத்தி நமக்குனா. நம்ம என்ன இதுக்கு முன்னாடி சுத்தம் இல்லாம காட்டு மிருகமாக இருந்தோம்? சாதாரண கொசுவை அழிக்க முடியல. டேய் வேப்பம் புண்ணாக்கு தேங்காய் என்ன எத்தனையோ வழி இருக்கு கொசுவை அழிக்கிறதுக்கு. வெறும் தண்ணிய பாட்டில் அடிச்சு விளம்பரம் பண்ணா போதும், அதுல நம்மள வாங்க வச்சிட்டான். கொசு போகாதுன்னு தெரிஞ்சும் அதை நம்ம வாங்கணும். எல்லா வித வைரஸ் நோயும் நில வேம்பு முறிக்கும். இவ்வளவு ஆன்டிபயோட்டிக் மெடிசன் வருது, இது மாதிரி எத்தனையா இருக்கு? அவேர்னஸ் இருக்கா? செய்ய வர்றாங்களா? நீ சொல்றதுதான் கரெக்ட், அதுதான் என் மனசாட்சி. என் ஜெனரேஷன்ல இருந்து யாருக்கு இல்லன்னா மட்டும் தண்ணியே இல்ல, ஒரு ஒரு புயல் வந்தா எல்லா மருமும் காலி. சொன்ன தம்பி நல்ல பொருள் வேணும்.
சுதந்திரம் கொடுத்ததா ஏமாத்திட்டு பல எட்டாப்பனு.